திருச்சிற்றம்பலம். இன்று நான் இந்த இலங்கையிலேயே பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஆலயமான திருக்கேதீஸ்வரத்தை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் கூறுவதற்கு விளைகின்றேன். இவ்வாலயமானது நாவலர் பெருமானால் முதன் முதலில் மன்னர் மாதோட்ட நன்னகரில் தேன் பொந்து ஒன்று இளது அங்கு சென்று பாருங்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதன் அடிப்படை இவ்வாலயத்துக்கு இலங்கையின் நாலா பக்கங்களிலிருந்தும் இன மத மொழி வேறுபாடு என்று இங்கு வந்து வழிபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையின் மன்னார் மாவட்டத்திலே மாதோட்டத்திலே பாலாவிக்கரையிலே அமைந்த திருத்தலம் திருக்கேதீஸ்வரமாகும். நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்துக்கு முற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலமாகும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த தலத்தின் மீது தேவார பாடல்களை பாடி இந்த தலத்தின் அழகையும் அருள் வீச்சையும் இங்குள்ள கௌரியம்மாள் உடனுரை கேதீஸ்வரநாதரின் புகழையும் வெளிக்கொண்டு வந்தனர். திருநாவுக்கரசு நாயனாரின் திருத்தாண்டகத்திலும் சேக்கிழார் பெருமானின் பெரிய புராணத்திலும் இந்த திருத்தலம் பற்றி கூறப்பட்டுள்ளது. இதைவிட இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. 10-11 நூற்றாண்டில் இந்த கோயில் சோழ மன்னர்களால் இராசராஜேஸ்வர மகாதேவன் கோயில் என அழைக்கப்பட்டது. பழைய திருக்கேதீஸ்வரம் சிதம்பரத்தைப் போல பல ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருந்தது. 16-ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வீசிய புயல் காற்றினால் இந்த ஆலயம் மங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலய சூழலில் பறந்துவிட்ட நெல்வயல்கள் தென்னந்தோப்புகள் இன்றும் இந்த ஆலய சூழலை அழகுபடுத்துகிறது. திருக்கேதீஸ்வரம் ஒரு காலத்தில் காடும் மணல் மேடுகளும் வண்டி கிடந்த போது சிறில்ல ஸ்ரீ ஆறுமுக நாவலரின் முயற்சியினாலும் பல தனவந்தர்களின் செயற்பாட்டிலும் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. திருப்பணிகளை செய்த காலத்தில் தெய்வ செயலாக பழைய திருவுருவ சிலைகள் கிடைக்க பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 1903-ஆம் ஆண்டு அப்போதைய ஆலயத்திற்கான கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி இடம்பெற்று பெருமான் பழைய சிறப்புடன் வீட்டிலிருந்து அருள் பாலித்தார். பின்னர் பல திருப்பணி வேலைகள் காலத்துக்கு காலம் இடம்பெற்று வந்ததுடன் கடந்த வருடம் ஜூலை 6ஆம் தேதி அன்று கும்பாபிஷேக விழா சிறப்பாக இடம்பெற்று இந்த ஆலயம் புதுப்பொலிவோடு காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் இருந்த பழைய மகாலிங்கத்தை வெளியே எடுத்த போது சிறு பழுது ஏற்பட்டதால் அதை மேற்கு பிரகாரத்தில் வைத்து சிற்றம்பலம். இன்று நான் இந்த இலங்கையிலேயே பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஆலயமான திருக்கேதீஸ்வரத்தை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் கூறுவதற்கு விளைகின்றேன். இவ்வாலயமானது நாவலர் பெருமானால் முதன் முதலில் மன்னர் மாதோட்ட நன்னகரில் தேன் பொந்து ஒன்று இளது அங்கு சென்று பாருங்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் அக்காலத்தில் இருந்தவர்கள் வந்து இந்த இடத்தை கண்டுபிடித்து இங்கு கேதீஸ்வர பெருமான் இங்கு வீற்றிருக்கின்றார். இது மாயன் என்ற அரசன் காலத்தில் ஆட்சி செய்யப்பட்டது. மாயன் மகளைத்தான் இராவணன் திருமணம் செய்து இராவணனுடைய ஆட்சியும் இங்கு நடைபெற்றதாக கூறுகின்றார்கள். இது கேது வழிபட்ட தலம் என்பதனால் இதற்கு கேதீச்சரம் என பெயர் பெற்றிருக்கின்றது. இந்த தலம் மிகவும் பாடல் பெற்ற தலம். இத்தலத்திற்கு சம்பந்த பெருமானும் சுந்தரபெருமாக பாடல் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் நத்தார் படை ஞானன் பசு என்ற பதிகம், விருது குன்ற மாமேருவினர் என்ற பதிகங்கள் இந்த திருக்கேதீஸ்வர பெருமான் மீது பாடப்பெற்றிருக்கின்றது. எம்பெருமான் இங்கு மிகவும் சிறப்பாக வீட்டிருந்து அருள் பாலிக்கின்றார். கௌரி அம்பாளோடு உடனிறைந்து இங்கு ஆட்சி செய்கின்றார். அண்மையில் இவ்வாலயம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு கருங்கற்களினால் மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாலயத்துக்கு இலங்கையின் நாலா பக்கங்களிலிருந்தும் இன மத மொழி வேறுபாடு என்று இங்கு வந்து வழிபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாலயத்தில் நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் பேர் இணைந்து பன்னீர் திருமுறை முற்றுவதலில் ஈடுபட்டிருக்கின்றோம். இவ்வாறான பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்திற்கு மக்கள் வந்து வழிபட்டு எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் இந்த திருமுறை பாராயணங்களை பற்றியெல்லாம் கூற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவராத்திரி காலத்தில் சாமம் தோறும் பாலாவியிலிருந்து நீர் எடுத்து வந்து தமது கையாலேயே பக்தர்கள் இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பாக காணப்படுகிறது. கேது வழிபட்ட தலமாதலால் திருக்கேதீஸ்வரமாயிற்றென ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற அதேவேளை இந்த கோயில் மாதோட்டம் நகரில் அமைந்திருக்கிறது. சூரபத்மனின் மனையாளின் பேரனார் துவட்டா
இந்த துவட்டாவுக்கு பிள்ளை பேரின்றி திருக்கேதீஸ்வரத்தில் உள்ள பாலாவி தீர்த்தத்திலே நீராடி கேதீஸ்வரத்தானை வழிபட்டமையால் திருவருள் கைகூடி பிள்ளை பேறு பெற்றார். பின்னர் இந்த திருத்தலத்திலே வாழ்ந்து அவ்விடத்தை பெருநகராக்கினார். துவட்டாவினால் உருவாக்கப்பட்டதனால் துவட்டாவெனவும் காலப்போக்கில் பெருநகரமாக திகழ்ந்தமையால் மா துவட்டாவெனவும் அழைக்கப்பட்டு பின்னர் அது மாதோட்டம் என்று மருவியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள பாலாவி தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தீர்த்தத்தில் நீராடி இறுதிக்கடன் புரிவோருக்கு புண்ணியம் கிட்டும் எனவும், இந்த தீர்த்தத்தில் நீராடுவோருக்கு பிரம்மஹத்தி போன்ற பாவங்கள் தீரும் என்பதும் ஐதீகமாக இருக்கிறது. பாலாவி தீர்த்தக்கரையிலே அமர்ந்து அருளாட்சி புரியும் கௌரியம்பாள் உடனுரை திருக்கேதீஸ்வரநாதரின் அருள் யாவருக்கும் கிடைக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம். நஜரியா லாகே